என்ன காரணம்? எல்லா விதத்திலும் நிறைவேற்றப்பட இருக்கிற போது அது நிறைவேற்றாமல் இருக்கிறது. அப்பொழுதுதான் அமைச்சராக இருந்தார். ஒரு துறைமுகம் வர வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அவர் துறைமுகத்திற்குரிய வேலையை செய்ய எதையுமே செய்யாமல் பேசிக் கொண்டிருந்தார். இங்கே இருக்கிற தம்பிக்கு கூட தெரியும், ஒரு கூட்டத்திலே சந்தேகமாக இருக்கிற பொன்னாளர்களே, துறைமுகத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? இல்லை, இந்த மாவட்டத்திலே இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து வைத்து அரசியலாளரையும் பேண முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு பின்னர் சொன்னேன், நீங்கள் விமானத்திற்குரிய நடவடிக்கை எடுத்ததை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அண்ணா இயலாது. ஏன் இயலாது என்று கேட்டபோது ரகசியமாக சொன்னார், பூநூலை ஒன்றும் செய்ய முடியாது, பூநூலும் பூநூலும் இணைந்திருக்கிறது என்றார். எனவே நான் நினைத்தால் சாதிக்க முடியாதது இல்லை. எனவே சுவாமிநாத்திலே ஒரு விமான தளம் அமைக்க வேண்டும். அந்த விமான தளத்திற்கு ஐயா வைகுண்டர் விமான தளம் என்ற பெயர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றித்தான் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஒரு பகுதியில் இருந்து குடிநீர் கொடுக்க வேண்டுமே, ஆனால் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்திற்கு தான் கொடுக்க முடியும். உட்படம் நம்முடைய பஞ்சாயத்து இல்லை, அங்கே விதிமீறல் நடந்திருக்கிறது. எல்லாம் ஆதிக்க சக்திகளுக்கு அடிபட்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்டவர்களை அப்புறப்படுத்துகிற உணர்ச்சியும் எழுச்சியும் இந்த சமுதாயத்திற்கு வராவிட்டால் மீண்டும் வீழ்ச்சிகளே சென்று விடுவோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், நிறைய பெரியவர்கள் வந்தவர்கள் சற்று ஓய்வாக சென்றிருக்கிறார்கள். ஒரு சின்ன சிந்தனைக்காக இங்க இருக்கவங்க இருக்கிறவர்களே, இப்போ எனக்கு 70 வயசாகியாச்சு, கிட்டத்தட்ட இருக்கிறவர்கள்லாம் 70 வயசு குறைஞ்சவங்க தான். ஒரு கேள்வி, உங்க தாத்தா பட்டதாரியாக இருந்தவர்கள் எத்தனை பேர் தேவைக்கணும்? உங்க தாத்தா பட்டதாரியாக இருந்தவர்கள் எத்தனை பேர் உங்க இருந்தாலும் சொல்லுங்க. மிக தேவையானது, கட்டாயம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, உங்க அண்ணே உங்க அப்பா அம்மா அம்மா ஸ்தானத்தில் பட்டதாரியாக இருந்தவர்கள் எத்தனை பேர் பட்டதாரி மகனும் மகள் பட்டதாரி எத்தனை இருக்கும்? அப்போ அதிகம் ஒரு தலைமுறை தான் வந்திருக்கிறது. உட்படுத்தப்பட்ட தாழ்த்த சமுதாயத்தில் நம்முடைய நிலையில் தான். இப்போ நம்ம ஊருக்கு எடுத்துட்டா 3 தலைமுறை பட்டதாரி இருக்கும். எங்க அப்பா பிஏ படிச்சாரு, தொழில் நடத்தல. நான் பிஏ படிச்சேன், 43 வருடம் வக்கீலா இருக்கேன். என் மகன் வக்கீல் படிச்சா வக்கீலா இருக்கான். என் பெஞ்சாதியும் கிராஜுவேட். என் அடுத்த மகன் டாக்டர், அவன் பொங்கலையும் டாக்டர். சிலருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கும் காரணம் இடஒதுக்கீடு என்கிற ஒரு நிலை இருந்ததுதான். அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம கல்வி சலுகையோ அரசாங்கத்திட்ட ஒரு சலுகையோ பண்ணணும்னா வறுமை கோட்டுக்கு கீழே நம்ம வருமானம், அந்த வறுமை கோட்டுக்கு என்ன வருமானம் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 72,000 ஒரு வருஷ வருமானம். 72,000 ரூபாய் இருந்தா 26,000. மன்னிக்கும் குமாருக்கு நன்றி, 4,000 ரூபாயை குறைச்சிருக்கேன். 76,000 ரூபாய் இருந்தா சில சலுகைகளை பெற முடியும். நம்ம ரேஷன் அரிசி 35 கிலோ வாங்குறது சலுகை. இதுலதான் நிறைய அரிசியை கொள்ளையடிச்சு தலைவாய்க்கு
எம்சி பாலன்